அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்ளலாம்னு சொல்லி முடிவு பண்ணி எங்கள் கட்சி சார்பாக முடிவெடுத்திருக்கோம். எது சம்பந்தமான அந்த டாஸ்மாக் கடைகளை தமிழகம் முழுவதும் மூட வலியுறுத்தி, ஏன்னா அந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு சொல்லி அதுக்காக நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து குறையிறதும் கூடுறதும் டாஸ்மாக்கோட வியாபாரத்தை பொறுத்துங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையில் திறந்த பிறகு இப்போ 1200 பேருக்கு கொரோனாங்கிறாங்க. அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது, உண்மை தன்மை என்ன, அதெல்லாம் கூட மக்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிற விஷயமா இருக்குது. டாஸ்மாக் கடைகள் அவசியமா அவசியமற்றதா அப்படிங்கிறத வந்து மது விளக்க பற்றிலாம் நான் இப்போ அதை பற்றி பேச விரும்பலை. இப்போதைக்கு பொது போக்குவரத்து முடங்கி கிடக்கு, கோயிலெலாம் மூடியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஏன் டாஸ்மாக் கடைகளை திறக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை மட்டுமே 250 கோடி ரூபா வியாபாரம் ஆயிருக்கு. அப்போ 250 கோடி வியாபாரம் ஆயிருக்குன்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு மதுக்கடைக்கு 500 டோக்கன் கொடுத்தா அதே கணக்கில் 6700 கடை இருக்குது, இவங்க 5300 கடன் கணக்கு சொல்கிறாங்க. சரி, 5300 கடனே நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாலுமே ஒரு நபர் 945 ரூபாய்க்கு மது வாங்கியிருக்கிற மாதிரியான ஒரு கணக்கு தான் காட்டுது. அப்போ ஒரு நபர் இவ்வளோ அளவுக்கு அதிகமான மது வாங்குறாங்களா? அல்லது டோக்கன் சிஸ்டம்லாம் சனிக்கிழமையில் கிடையாது, சனிக்கிழமை மட்டுமே எல்லா மதுக்கடைகளுமே கூட்டம் நிரம்பி வழியுது, அங்கே சோஷியல் டிஸ்டன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த விதமான எதுவுமே இல்லாமல் தடையே இல்லாமல் மது விற்பனை நடந்துகிட்ருக்கு. ஏன் அந்த மாதிரி வந்து மக்களை வந்து மக்கள் எல்லாரும் எல்லா விஷயத்துலையுமே அவங்க பாதுகாத்துக்கணும், அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு கொடுங்க, அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு கொடுங்கன்னா நீங்கள் டாஸ்மாக் நடத்துறதுக்குமே அரசாங்கத்தோட நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? அதன் மூலமாக நோய் பரவாதா? மதுக்கடைகள்லேருந்து கொரோனா பரவவே பரவாதா? எந்த இடத்துலையுமே அதை குறிப்பிடுறது இல்லை. கோயம்பேடு மார்க்கெட்டில் பரவுன்னு சொன்னீங்க, சரி, அது க்ளோஸ் பண்ணி கிடக்கு. எவ்வளவோ இடங்கள் தமிழகம் முழுவதும் பலவிதமான கட்டுப்பாடுகள், இன்னுமே நீங்கள் கட்டுப்பாடுகளை நீக்கலை. இ பாஸ் வரைக்கும் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறீங்களே தவிர அதுக்கு கூட இன்னும் சரியான ஒரு தீர்வு வரலை. அப்போ இது எல்லாத்துக்கும் சிந்திக்கக்கூடிய அரசாங்கம் டாஸ்மாக்கு மட்டும் ஏன் சிந்திக்க மாட்டேங்குது? இன்றைக்கி எலெக்ஷன் வந்தேன், அவங்க எலெக்ஷன் அறிக்கையில் கொடுத்துருந்தது மது விளக்குக்கு நாங்கள் படிப்படியாக முயற்சி செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. மது விளக்குக்கு படிப்படியாக முயற்சி செய்கிறவங்க தான் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் உயிரை காப்பாற்றிக்கவே கஷ்டப்படுகிற ஒரு சூழலில் இந்த சூழ்நிலையிலும் கடைகளை திறந்து வைக்கிறவங்க தான் மது விளக்கு அமல்படுத்த போகிறீங்களா? இன்னும் 6-7 மாதம் கூட இல்லை ஆட்சி காலம், 4.5 வருஷமாக நீங்கள் மதுவை குறைக்கிறதுக்கு என்னென்ன விதமான ஸ்டெப்பெல்லாம் எடுத்தீங்கிறத வந்து பார்த்தா உண்மையிலே வேடிக்கையாக இருக்குது. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலாம், அந்த கட்சி இருந்தாலும் இதே நிலை தான். புதிய அரசியல் வரலைன்னா இந்த நிலை மாறவே மாறாது. இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு இந்த கட்சிலாம் கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் மக்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும். இப்போ மக்களுக்காக நாங்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறதுனால அவங்களுக்காக உண்ணாவிரதத்தை மேற்கொள்ளலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பல குடும்பங்கள் சீரழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நேற்று முன்தினம் கூட பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் வாசல்லையே ஒரு மனைவியை வெட்டி கொலை பண்ணியிருக்காரு குடி போதையில் ஒரு நபர், தென்காசி பக்கத்தில். அதன் பிறகு ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவரோட பெண் குழந்தை அவரோட பொண்ணும் தவறாக நடந்துக்கக்கூடிய அளவுக்கு அந்த மது மாத்துது. காரணம் மது போதை. என்ன தவறு நடந்தாலும் அதுக்கு காரணம் மது போதைன்னு சொல்லிட்டு என்ன தவறு வேணாலும் நடந்துக்கிட்டு இருக்கலாமா? இங்கே சட்டம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது, எதை பற்றி பேசுகிறதுனே எனக்கு புரியலைங்க. மதுவால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் முக்கியமாக குறிப்பிடுறது, கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் டாஸ்மாக் கடைகள் வேண்டாம். மாற்று வழியில் நீங்கள் வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்திய அரசுகிட்ட சொல்லி என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை வாங்குங்க. நீங்கள் கொரோனா நோயாளிகளை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு 20 கோடி செலவாகுதுங்கிறீங்க, அந்த 25 கோடி செலவாகுதுங்கிறீங்க, இது எல்லாத்தையுமே நாங்கள் டாஸ்மாக் மூலமாக தான் பெற முடியுங்கிற இது அவமானமாக இருக்குது. இளைஞர்கள்லாம் கொதித்து எழ வேண்டாமா? உண்மையிலேயே சொல்கிறேன், இளைஞர்கள் இந்த மதுவுக்கு அடிமையாக்கப்பட்டு அவங்களோட எதிர்காலத்தை வந்து பாழாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிட்டிருக்கு தமிழகத்தில். இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக நிறுத்தணும் அப்படிங்கிறத நான் அப்புறம் வச்சுக்கிட்டாலும் இப்போதைக்கு நான் திரும்ப வலியுறுத்துகிறேன். இன்றைக்கி நாங்கள் இப்போ உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறது முதல்வருக்கு போய் சேரணும். முதல்வர் இதை பற்றி பேச வேண்டும். டாஸ்மாக் கடைகளை அட்லீஸ்ட் பொது போக்குவரத்து வர வரைக்குன்னா அது மூடி வைங்களேன். இது வந்து மக்கள் சார்பாக நாங்கள் எடுத்துட்டு நடத்த போகிறோம். அது இந்த மாதிரி சூழ்நிலையில் எதுக்கு டாஸ்மாக் அப்படிங்கிறது தான். அதாவது பேருந்து விட்டால் பரவிடும், அதிக வருமானம் உள்ள கோயில்களையோ சர்ச்சையோ பள்ளிவாசலையோ திறந்தாங்கன்னா பரவிடும். ஆனால் அதிக வருமானம் உள்ள டாஸ்மாக் கடைகளை திறந்தால் பரவாது. ஏன்னா அதை சொல்லிட்டு அது சத்தியம் பண்ணிடுச்சு. டாஸ்மாக் கடையில் உள்ளவங்களுக்குலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த கிருமி அந்த வைரஸ் வந்து இவங்கள்ட்டெல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டதாக தான் நினைக்கிறேன். வேடிக்கையாக இருக்குது.
இவங்க பேசுறதோ இவங்களோட செயல்களோ இவங்க நடந்துக்கிற விதமும் உண்மையிலேயே வேடிக்கையாவும் மக்களுக்கு எதிரானதாகவும் இருக்கிறது தான் ரொம்ப மனவேதனையா இருக்கு. நீங்க 1000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தது எப்ப கொடுத்தாங்க? அப்ப கொடுத்தாங்க. அதன் பிறகு இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டதுல இருந்து மக்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கான என்ன வழிமுறைகள் என்னென்ன வழிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் அதெல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா நவம்பர் வரைக்கும் ரேஷன் பொருட்கள் வந்து இலவசமா கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை கூட கொடுக்கறது இல்ல. கோதுமை எல்லாம் இலவசமா கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அந்த கோதுமை எல்லாம் கிடைக்கிறது இல்ல. ரேஷன் கடைக்கு போய் கேட்டா அங்க வர்றது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அது எங்க போகுது, எல்லாம் எங்க போகுது, எல்லாமே இன்னைக்கு வந்துங்க எந்த டாஸ்மாக்ல இது பில்லு கொடுக்குறாங்களா, பில்லு கொடுக்குறாங்களா, பில்லு கொடுக்காம ஏன் இருக்காங்க? இதையெல்லாம் கூட கேட்கறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. ஏன்னா மது ஆலைகளை நடத்துறதே முக்கியமானவர்களாக இருக்கிறதுனால இதையெல்லாம் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா அதுதான் கள்ள வருமானம். அந்த கள்ள வருமானத்துக்காக தான், அந்த கள்ள வருமானத்துக்காக தான் டாஸ்மாக் கடைகளை அவசர அவசரமா திறக்கிறாங்க. எவ்வளவு கள்ள வருமானம் அதுக்கு கணக்கே கிடையாது, அதுக்கு எந்த விதமான கணக்கும் கிடையாது, அது எங்க போகுதுன்னு தெரியாது. அப்போ ஒரு சாதாரண மனிதன் ஒரு பசிக்காக ஒரு 500 ரூபாய் திருடிட்டா அவங்கள பிக் பாக்கெட்னு சொல்கிறாங்க, அவங்கள 420 சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க மேல்மேட்டு அளவில் எல்லா விதமான திருட்டும் அப்பட்டமாக வெளிப்படையாக நடக்குது. இதை கேட்கறதுக்கு இங்கே யாருக்குமே தைரியம் இல்லை. இந்த 5 பேர் இந்த ஆர்ப்பாட்டம் கூட எங்களுக்கு நேற்று இரவில் இருந்தே அவ்வளவு ஃபோன் கால்ஸ் எல்லா இடங்கள்லேருந்தும். எத்தனை பேர் பங்கேற்கிறீங்க? 5 பேர் தான் பங்கேற்கிறோங்க. நாங்கள் எல்லாருமே படித்தவங்க, நாங்கள் மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறோம். ஜனநாயகத்தில் எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் பொது இடத்துல வந்து போராடினா தான் அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் நீங்கள் கைது பண்ண முடியும். எங்களோட இல்லத்தில் நாங்கள் போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தை நான் மேற்கொண்டிருக்கேன். நாங்கள் வந்து நீங்கள் அரசுக்கு நான் நீங்கள் சொல்கிறபடி 5 பேருக்கு மேலே நாங்கள் அளவுக்கு அதிகமான நபர்களை கூட்ட மாட்டோம்னு சொல்லி தான் நான் இந்த நிகழ்வை நடத்துகிறேன். இதுக்கெல்லாம் இவ்வளோ கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் ஏன் இந்த டாஸ்மாக் 500 டோக்கன் கொடுக்குறாங்க, என்ன இது, இது எப்படி இருக்குது? வருமானத்திற்காக எதை வேணாலும் செய்யலாம். எங்களுக்கு அரசுக்கு வருமானம் வருதுன்னா எங்களுக்கு மக்களோட உயிரை பற்றி கவலை இல்லை, மக்களோட உயிர் எங்களுக்கு தேவையில்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் வருமானம் வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு கொடுமையாக இருக்குங்க. அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு ஒரு தனி மனிதனையும் நாம் பெத்த குழந்தை மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் அரசாங்கம். அந்த அரசாங்கம் வந்து இப்படி நடந்துக்கிறது வேதனையாக தான் இருக்குது. இந்த வேதனையை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நாங்கள் எங்களே வற்புறுத்திக்கிறதுக்கு தயாராகிட்டோம். எங்களை வற்புறுத்திக்கிறத வேறு வழி கிடையாது. ஏன்னா இங்கே எந்த பக்கமும் எங்கே போனாலும் நம்ம நீதியை பெறத்துக்கு போராட வேண்டியதாக தான் இருக்கே தவிர எங்கேயுமே நீதி கிடையாது. மக்களும் அதை உணர மாட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கான ஒரு பாதை அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு அவ்வளோ மன அழுத்தம். இன்னைக்கு இந்த நிலையிலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கே ஒரு ஒரு குடும்பமும் வருமானம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு அவங்கள பார்க்குறதுக்கே அவங்களால முடியலை. இதுதான் உண்மை. இதில் பொது பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நாங்கள் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது மக்களுக்கானதாக இருக்கணும். அத்தனை பேரோட மனசாட்சியாகவும் தான் இங்கே வந்து நான் உட்கார்ந்துருக்கேன். இப்போ இல்லை, வருமானம் பொதுவாகவே எல்லாருமே இழந்திருக்காங்க. அப்போ அந்த அந்த இளைஞர்கள் இப்போ வருமானம் இழந்தது வந்து ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக சம்பாரித்து கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி, அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம் நிறைய சம்பாரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் எந்த விதத்துலையுமே சம்பளத்தை குறைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அப்போ ஏற்கனவே அது அளவுக்கு அதிகமாக சம்பாரித்து கொடுத்தப்ப அவங்களுக்கு எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி டபுளாவோ ட்ரிபிளாவோலாம் கொடுக்கல, இல்லை ட்ரிபிளாவோ கொடுக்கல. இப்போ எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வருமானம் வரும்போது அவங்களுக்கு சரி இந்த இவ்வளோ அளவுக்கு எங்களுக்கு லாபம் கிடச்சிட்டு இந்தாங்க வச்சுக்கிங்கன்னு சொல்லி யாருமே வந்து வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கும்போது ஆனால் நஷ்டம் வரும்போது மட்டுமே எங்களுக்கு நஷ்டம் வந்துட்டுன்னு சொல்லி அவர்களோட வருமானத்தை குறைக்கிறது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நான் அடுத்த முதல்வரை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். இது இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு காதில் விழுகுதுன்னு பார்ப்போம். அடுத்த கட்டமாக நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், மது டாஸ்மாக் பற்றி பேசுறதுக்காக அந்த 7ஆம் தேதி திறக்கும் போதுலேருந்தே நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். முதல்வர் இல்லை வாசலில் நின்று 3 மணி நேரம் நாங்கள் காத்திருந்தோம். காத்திருப்பு போராட்டம் மாதிரி நடத்துகிறோம். அங்கேருந்து போலீஸ் ரொம்ப அவங்க போங்க கொரோனா டைமில் ஊரடங்கு டைமில் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே 20 பேர் போயிருந்தோம். அங்கே அப்போ அங்கேருந்து வந்தோம். அதன் பிறகு இப்போ அண்ணா நகரில் ஒரு போராட்டம் மாதிரி மேற்கொண்டோம். அன்னைக்கு முழுவதுமாக கைதானோம். அதன் பிறகு இந்த நடவடிக்கை வந்திருக்கு. இதற்கு மேலும் என்ன அரசாங்கம் சொல்ல போகுது அப்படிங்கிறது தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வரையுமாவது மூடுங்க. முன்பெல்லாம் மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையான்லாம் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் மதுவிலக்கு சாத்தியம்ங்கிறது கொரோனாவனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த 40-50 நாள் வந்து மதுவிலக்கு மது இல்லாமல் இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு. அப்படி ஒன்றும் பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துடல. அளவுக்கு அதிகமாக ஒன்றும் கள்ளச்சாராயம் அப்படியே கடப்பிரண்டு ஓடிட்டுலாம் இல்லை இங்கே. ஆனாலும் கள்ளச்சந்தைகளில் வியாபாரம் அப்படிங்கிறது நிப்பாட்ட முடியாத ஒன்றாக இருக்குது. எதனால்? லஞ்சமும் ஊழல் இருக்கிறதுனால தானே கள்ள சந்தைகளில் விற்பனை நடக்குது. போலீஸ்க்கு தெரியாமல் விற்கிறாங்களா, இல்லை அங்கே உள்ள இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கா? அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து தடுக்கக்கூடாது, இல்லை காவல்துறைக்கு போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நல்ல இளைஞர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் கூட அதை தட்டி கேட்கறதுக்கு என்ன தடுக்குது? எல்லாரையும் குறிப்பிடலை, நேர்மையான அதிகாரிகளையும் நேர்மையான காவல்துறையினரையும் நான் மதிக்கிறேன். அதே சமயத்தில் மாமூல் வாங்குறவங்கள குறிப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கு எனக்கு. அதாவது நான் கல்வியை பொறுத்த வரைக்குங்க இங்கே சமத்துவ கல்வி அப்படிங்கிறதுல தரம் இல்லாத கல்வியை கொடுத்துட்டாங்க. நீட் எப்போ வந்து சாத்தியப்படும் அப்படின்னா எல்லாருக்கும் சமமான தரமான கல்வியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி வரலாம். இப்போ இங்கே சமூகத்தில் அந்த சமத்துவ கல்வியோட தரம் பார்த்திங்கன்னா மிகவும் தாழ்ந்திருக்கு. அப்படி இருக்கிறவங்களால் நீட் போன்ற தேர்வுகளை என்றைக்குமே எதிர்கொள்ள முடியாது. என்றைக்குமே அவங்களால் அதில் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் ஒரு 10% பேர் தான் அவங்க கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமே தவிர 90% பேர் பெரும் ஏமாற்றத்தை தான் அடைய முடியும். அப்போ இந்த நீட் மாதிரியான தேர்வுகள் இந்த சூழ்நிலையில் தமிழகத்துக்கு தேவையே கிடையாது. முதல்ல இங்கே தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ சிலபஸ், ஐசிஎஸ்இ சிலபஸ் இப்படி சிலபஸை பிரிக்கிறீங்க. ஸ்டேட் போர்டு மட்டும் வந்து சமத்துவ கல்வியில் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த பணக்கார குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அவங்க படிக்கக்கூடிய பாடமே பாடத்திலேயே அந்த தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகளுக்கான கேள்விகள் அந்த அதற்கு எப்படி விடையளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பயிற்சி கொடுக்கப்படுது. ஆனால் அந்த பயிற்சிகள் பள்ளியில் இங்கே ஏழை குழந்தைகளுக்கு கற்றுவிக்கப்படலை. அதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் நீட் என்பது அவசியமற்றது தான்.